ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட்ஸ் இன் மானியூஸ். சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணத்துல உலக அளவுல புகழ்பெற்ற பாராடாமல் வீரர் அப்படின்னு சொல்ற ஆன்மாக்கள் கூட பேசுறதா ஸ்டீம் ஹவ். இவர் இப்போ சுஷாந்த் சிங்கோட ஆவி கிட்ட பேசி இத பத்தின நிறைய வீடியோஸையும் வெளியிட்டு இருக்காரு. இப்போ பார்ட் 2 அப்படின்ற ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. அந்த ஒரு வீடியோல நிறைய உண்மைகள்லாம் ரசிகர்களுக்கு தெளிவாயிருக்கு. ஸ்டீம் ஹவ் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அதுல தான் சுஷாந்த் சிங் ஆவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. சுஷாந்த் சிங்கோட ஆவி அந்த இடத்துல வந்துட்டதுக்கு அறிகுறியா அந்த டிவைஸ்ல இருந்து ஒரு லைட் எரிஞ்சிருக்கு. சுஷாந்த் சிங்கோட ஆவி கிட்ட முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, என்ன நடந்தது, அந்த இடத்துல யார் இருந்தா? அதுக்கு சுஷாந்த் சிங்கோட ஆவி என்ன சொல்லிருக்கேன்னா, இட் வாஸ் த மர்டர், தே மர்டர் மீ, த்ரீ பீப்புள் பிஹைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா கொலைதான், என்ன கொலை பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த டிவைஸ்ல அந்த ஆன்மாவோட வாய்ஸ் கேட்டிருக்கு. மறுபடியும் ஸ்டீஃபன் ஹவ் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அந்த ஆன்மா தே பிராட் நெயில்ஸ் அப்படின்னு சொன்னதா ஸ்டீஃபன் ராவ் பதிவிட்டிருக்காரு. ஆனா ஸ்டீஃபன் ஹவ் வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, தே பாட் ராட் நூஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்டிருக்கு. சோ நூஸ் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கயிறை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு பெரிய கயிறுல ஒரு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ல ஹேங் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாவும் இருக்கு. இன்னும் சில பேருக்கு தே பாட் ஜூஸ் அப்படின்னு கேட்டதா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. சுஷாந்த் சிங் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி போமோகிரானேட் ஜூஸ் குடிச்சதா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ அவர் குடிச்ச அந்த ஜூஸ்ல வேற ஏதாச்சும் கலந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்தாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்ததா கேட்ட கேள்விக்கு தி பெட்டர் ஸ்டாப் திஸ் அப்படின்னு கேட்டதா பதிவிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தீபேஷ் டன் திஸ் அப்படின்னு தான் நிறைய பேருக்கும் கேட்டிருக்கு. சோ தீபேஷ் அப்படின்ற ஒரு நேம் சுஷாந்த் சிங்கோட வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த விசாரணை பண்ணி பார்க்கும் போது, சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோடைய மூணு வேலைக்காரங்கள ஒருத்தருடைய நேம் தான் தீபேஷ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிஜமாவே இது ஒரு அதிர்ச்சிகரமான, யாராலயும் நம்ப முடியாத ஒரு நியூஸா தான் இருக்கு. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோடைய இந்த ஒரு கேஸ சிபிஐக்கு கொண்டு போங்க அப்படின்றதுதான் நிறைய பேரோட கருத்தாவும் இருக்கு. மேலும் உலக புகழ் பெற்ற பாராடாமல் வீரரான ஸ்டீவ் ஹவ் சுஷாந்த் சிங் ஆவி கிட்ட பேசி நிறைய இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வருவாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.